உறவுகளுக்கு இனிய காலை நேர வணக்கங்கள் வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்திராண்டிகள் சின்ன இரண்டாவது நேர்கடல் பகுதியோடு நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கின்றோம் இந்த இரண்டாவது நேர்கடல் பகுதி இலக்கியம் மற்றும் கல்வித்துறை சார்ந்த ஒரு ஆளுமையை நாங்கள் நேர்காணல் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றோம் விஷேடமாக முப்பத்தி இரண்டு வருடங்களாக இந்த ஆசிரியர் பணியில் ஈடுபடுகின்ற இவர் பதினான்கு வருடங்களாக அதிபராக தன்னுடைய தலைமைத்துவத்தினூடாக ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வழிநடத்துகின்றார் அத்தோடு பேராதினிய கல்வியற் கல்லூரியினுடைய விரிவுரையாளராக செயற்பட்ட இவர் தமிழ் மொழி அழகினுடைய பொறுப்பாளராகவும் செயற்பட்டவராக திகழ்கின்றார் இவருடைய கல்வித்துறை சார்ந்த பட்டங்கள் என்று பார்க்கின்ற பொழுது கல்வி முகாமைத்துவ துறையிலே கலாநிதி பட்டத்தினையும் அதோடு தமிழ் மொழியில் முது தத்துவமானி பட்டத்தினையும் பெற்ற ஒரு ஆளுமையாக இவர் விளங்குகின்றார் அத்தோடு தொழில்துறை சார்ந்த நாங்கள் பார்க்கின்ற பொழுது சர்வதேச முது கல்விமானி பட்டத்தையும் கல்வி மேல் டிப்ளோமா மற்றும் கல்வி மேல் முகாமைத்துவ டிப்ளோமா ஆகிய பட்டங்களை பெற்று இந்த கல்வித்துறையிலே தன்னுடைய தொழில்துறையிலே சிறந்து விளங்குகின்றார் அத்தோடு கலைத்துறை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆறு ஐந்தாய் மாறும் சில முகங்களும் பல முகமூடிகளும் தொலைதூர பயணமும் தொலைந்து போன பாதையும் என்கின்ற பல கவிதை தொகுப்புகளையும் சமுதாயம் கல்வி இலக்கியம் சார்ந்த விமர்சனங்கள் மற்றும் ஆய்வு கட்டுரைகளை எழுதி இந்த கலைத்துறையிலே இலக்கியத்துறையிலே ஒரு சிறந்த நீண்ட ஒரு பயணத்தை தொடர்கின்ற ஒரு ஆளுமையை நாங்கள் நேர்காணுகின்றோம் ராகலே உயர் தேசிய பாடசாலையினுடைய அதிபராக தன்னுடைய பணியினை தற்போது கொண்டிருக்கின்ற கவிஞர் மை பன்னீர்செல்வம் அவர்களை இந்த வழியிலே நாங்கள் கடையத்துக்கு பணிவன்போடு வரவேற்கின்றோம் வணக்கம் வணக்கம் உங்களை இந்த கடையத்தில் நேர்காண்பதை நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக உங்களுடைய கலைத்துறையிலும் மற்றும் கல்வித்துறையிலே உங்களுடைய பயணத்தை நீங்கள் பயணத்தை வண்ணமாக இருக்கின்றீர்கள் ஆறு ஐந்தாய் மாறும் இந்த கவிதை தொகுப்போடு இன்றைய நேர்காணலை நாங்கள் ஆரம்பிக்கலாம் ஐந்து ஆறாய் மாறுவதை நாங்கள் பார்த்துக்கின்றோம் ஆனால் ஆறு ஐந்தாய் மாறும் இதை இதை சொல்ல வருகிறது பொதுவாக கவிதை என்பதை பற்றி சொல்லிவிட்டு நான் அடுத்து உங்களுடைய வினாவுக்கு சிலாம் நினைக்கிறேன் கவிதை என்பது எங்கள் உள்ளத்தில் புகுந்து எங்களை மாற்றுகின்ற ஒரு மிக முக்கியமான சக்தி அந்த வகையில் நாங்கள் வாழ்ந்த காலம் தொண்ணூறுகளில் சில கவிஞர்கள் எங்களுக்கு தெரிந்த கவிஞர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக மேத்தாவுடைய கவிதையில் நாங்கள் அதிகமாக ஈடுபட்டவர்கள் ஹைகோடைய கவிதை புது கவிதைகளை நாங்கள் பரிசித்தவர்கள் அந்த வகையில் ஆறு ஐந்தாய் மாறும் என்ற கவிதை இந்த தாக்கத்தினூடாக எனக்கு ஏற்பட்ட ஒரு கவிதை மிகச்சிறிய கவிதையாக இருந்தாலும் கூட இந்த கவிதைக்கு படிமக் கவிதை என்ற ஒரு பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கிறது படிமங்களை அதிகமாக கொண்டிருக்கின்ற கவிதை படிமம் என்பது கவிதைக்குள்ளே காட்சிகளை மனக்கண் முன் கொண்டு வருகின்ற ஒரு உத்தி அந்த உத்தியை அதிகமாக கொண்ட கவிதை என்ற அடிப்படையில் எனக்கு மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்திய ஒரு கவிதை என்ற அடி கவிதையில் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் பெற்ற தாக்கங்களை குறிப்பாக தாய் என்னுடைய தந்தை குரு அல்லது எங்களுடைய வாழ்க்கை பாடசாலைகளுடைய பள்ளிப்பருவங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் போன்றவற்றை மையப்படுத்தி கொண்டு சமுதாய ரீதியான கருத்துக்களை மையப்படுத்தி எழுதப்பட்ட முதலாவது கவிதைத் தொகுதி மிக சிறந்த வரவேற்பை பெற்ற ஒரு கவிதைத் தொகுதியாக நான் இதை கருதுகிறேன் அடுத்ததாக தொலைதூர பயணமும் தொலைந்து போட பாதம் என்கின்ற ஒரு தொகுப்பை நாங்கள் காணுகின்றோம் இது எதை சொல்ல வருகிறது இது என்னுடைய மூன்றாவது கவிதை தொகுதி கூடுதலாக சமூக சார்ந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் இதில் ஊடாக கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறேன் இந் இருக்கின்ற சமூகத்தில் நடைமுறையில் இருக்கின்ற உலகமயமாக்கலின் கீழ் அல்லது அடிமைத்தனம் அல்லது அதிலிருந்து நாங்கள் மீளெழுப்புகின்ற தேவையின் அடிப்படையிலே இந்த தொகுதி முழுக்க முழுக்க சமுதாய கருத்துக்களை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு கவிதை தொகுதியாக இருக்கிறது அத்தோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொலைதூர பயணமும் தொலைந்து போன பாதையும் இதை நாங்கள் பார்த்து விட்டோம் சில முகங்களும் பல முகமூடிகளும் தலைப்பே ஏதோ ஒரு விதத்தை சொல்ல வருவதாக பார்க்கின்றேன் எதை சொல்ல வருகிறது இன்று இருக்கின்ற மனித உணர்வுகள் அல்லது மனிதர்களுடைய எண்ணங்கள் நாங்கள் பார்க்கின்ற முகம் வேறு ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற முகம் வேறு அந்த புத்தகத்திற்குள்ளே என்னுடைய கவிதையாக இங்கு சிலருக்குத்தான் முகங்கள் பலருக்கு முகமுடிகள் உள்ளே புதைந்து வெளியே கலன்று உள்ளே சிரித்து வெளியே அழுது போன்ற பல்வேறு பட்ட வெவ்வேறுபட்ட முகங்களை நாங்கள் உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றும் காட்ட வேண்டிய தேவை இந்திருக்கின்றது என்பதை மையப்படுத்தி அதை ஒரு குறியீடாக எழுதப்பட்ட ஒரு கவிதை அது குறியீடை மையப்படுத்திய கவிதையாக இருக்கும் கவிதை உங்களுக்குள்ளே எப்படி ஊற்றெடுக்க ஆரம்பித்தது குறிப்பாக கவிதை பற்றியே நான் அதிகமாக வாசிப்பேன் என்னுடைய வாசிப்பு தான் ஒரு காரணமாக இருக்கிறது நிறைய வாசிப்பதை விட கவிதை என்பது மிக குறைந்த அளவில் வாசித்து அதிகமாக சொல்ல முடியும் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் கவிதையின் உயர்ந்த தொழில் அந்த தொழிலை கவிதை செய்கிறது அதிகமான தாக்கத்தை கவிதையுடன் செலுத்தலாம் குறிப்பாக இந்த காதல் உணர்வுகள் கூட அந்த கவிதைகள்தான் வெளிப்படுகிறது ஏனெனில் அதுதான் அதிகமாக கையாளுகிறார்கள் பேசுவதை விட கவிதையில் சொல்வது அதிகம் அதேபோல் ஒரு சமூகத்தை மாற்றி போடக்கூடிய ஆற்றல் மாலமையும் கவிதை கொண்டு குறிப்பாக எனக்கு இதில் இருந்த கவிதைகள் ஈடுபாடு வந்து பாரதிக்கு பிறகு நான் பாரதி அதிகமாக நேசிக்கின்ற ஒருவன் பாரதியை பற்றி தான் எல்லாத்தையும் சொல்லுவேன் என்று கூட நான் அதை தான் சொல்கிறேன் பாரதியுடைய கவிதைகளை வாசி வாசிக்க வாசிக்க எனக்கு இந்த கவிதைகளை நானும் அமைக்க வேண்டும் என்றது என்றாலும் கூட பாரதிய அளவுக்கு என்னால் செல்ல முடியாது பாரதி தான் என்னுடைய கவிதையினுடைய தாக்கத்தை செலுத்தியவன் புது கவிதையின் உங்களை பிதாமகன் புது கவிதை உங்களை ஒரு கவிஞனாக மாற்றியது அப்படி ஆம் அப்படிதான் அதே போல் இலக்கியம் சமுதாயம் மற்றும் கல்வி தொடர்பிலே நீங்கள் பல்வேறு வகையான விமர்சனங்கள் மற்றும் கட்டுரைகளை நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள் அதை பற்றி கொஞ்சம் ஆய்வு செய்வோமா குறிப்பாக நாங்கள் கட்டுரையாக இருக்கின்ற போது நான் மலையகம் தொடர்பாக ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறேன் மலையக இலக்கியங்களின் உடைய பரிமாண வளர்ச்சி எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மலையத்தினுடைய கல்வியினுடைய ஆரம்பம் சரியான ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டாக இருக்க வேண்டும் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தான் நாங்கள் தேசிய நிறுவனத்தோடு கலக்கிறோம் அது வரைக்கும் தோட்ட பாடசாலைகளாக இருந்த பாடசாலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுகிறதால் தேசிய பாடசாலை மாற்றமடைகிறது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இலவச கல்வி கூட மலையத்திற்கு கல்வியில் பாரிய பின்னடைவை எங்களுக்காக அது வழங்கப்படவில்லை அந்த வகையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஆதிக்கத்தை நாங்கள் இந்த கல்வி பொருட்களில் செலுத்தி வந்திருக்கின்ற நிலையில் இன்று மிகப்பெரிய பரிமாண வளர்ச்சியை இந்த சமுதாயம் பெற்றிருக்கிறது இதை மையப்படுத்தி கொண்டு பல கல்வி சார்ந்த ஆய்வு கட்டுரைகளும் முகாமைத்துவம் சார்ந்த பாடசாலையுடைய முகாமை அல்லது கல்வி சார்ந்த முகாமை தொடர்பான கட்டுரைகளும் சார்ந்தேன் குறிப்பாக நான் ஒரு ஒரு கல்வியை வளர்ச்சியடைய செய்வதில் அதிபர் மிக முக்கியமான வகிவாதத்தை கொண்டிருப்பார் அதிபர் தன்னுடைய கற்றலை கல்வியை இச்சைப்படுத்திக் கொள்கின்ற போது அதிகமாக தேடுகின்ற போது அது ஆசிரியர்கள் கொண்டு சேர்க்கிறார் ஆசிரியர் அதனை மாணவர்கள் கொண்டு சேர்க்கிறார் இதன் ஊடாக மாற்றமடைய வேண்டும் என்ற ஒரு ஆய்வு கற்றை நான் எழுதி சமர்ப்பித்திருக்கிறேன் பாடசாலை கல்வி வளர்ச்சியில் அதிபருடைய போதனா தலைமைத்துவம் போதனா தலைத்துவம் என்பது அதிபர் என்பவர் கற்றலை அதிகமாக நேசிக்கின்றவராகவும் கற்றுக்கொண்டே இருப்பவராகவும் இருக்க வேண்டும் என்ற ஆய்வும் அதே மலையகத்துடைய மலையத்துடைய கல்வி சார்ந்த வரலாற்றில் இந்த நாவல் வளர்ச்சி நாவல் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக மலையக நாவல்கள் வெளிப்படுத்துகின்ற பண்பாட்டு கூறுகள் தொடர்பான ஒரு ஆய்வு கற்று பெரிய ஒரு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது கற்றுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் நடைமுறையில் இருக்கின்ற நவீன கல்வி இலக்கிய மாற்றங்கள் எப்படி எந்த செல்நிறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த இலங்கை இலக்கியத்தை மையப்படுத்தி ஆய ஆய்வு அதே போல் ஆசிரியர்களுடைய வகிபாகம் ஆசிரியருடைய மூன்று வகிவாக த்ரீ டி என்று சொல்கிறார்கள் டிரான்சக்ஷன் ரோல் தன்னுடைய நிலைமாற்று வகிபாகத்தில் இப்பொழுது ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் நாங்கள் சொல்லுவோம் டிரான்ஸ்மிஷன் ரோல் என்று இருந்தது ஆசிரியர் ஒரு ரேடியோ போல இயங்குது சொல்வார் மாணவர்கள் கேட்பார் என்ற நிலை மாறி இன்று நாங்கள் நிலைமாற்று வகிபாகத்தை நோக்கி நகர்ந்திருக்கோம் என்ற அந்த மூன்று நிலைமாற்று வகிவாகத்தையும் கொண்டு ஒரு கற்றையும் நான் சமர்ப்பித்திருக்கிறேன் இவ்வளவு ஆய்வுக்கட்டுரைகள் நிறைய இருக்கிறதாலும் கூட அதிகமாக சொல்ல முடியாது இத்தகைய ஆய்வுக்கட்டு உண்டு நீங்கள் சராசரியாக முப்பத்தி இரண்டு வருடங்கள் ஆசிரியராக பதினான்கு வருடங்கள் அதிபராக அதிலும் பேராதனியை கல்வியற் கல்லூரியிலே விரிவுரையாளராக தமிழ் அழகினுடைய பொறுப்பாளராக அந்த கல்வியை நீங்கள் தொடர்ந்து வண்ண இருக்கின்ற கல்வி துறைக்கானவங்களுடைய பணியினை தொடர்ந்து வண்ண இருக்கின்ற அதோடு எழுபத்தி ஐந்து வருடங்கள் சராசரியாக பூர்த்தி அடைந்திருக்கின்ற ராகிளை உயர் தேசிய பாடசாலையினுடைய அதிபராக இப்பொழுது பொறுப்பேற்ற சிறந்த முறையிலே ஒரு தலைமைத்துவத்தை நீங்கள் அங்கு வகித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது சிறந்த ஒரு வளர்ச்சி பாடசாலை பெற்றுக்கின்றது சிறந்த ஒரு பெறுப்பிரச்சினை

அநேகமாக நாங்கள் யாரை சந்தித்தாலும் அந்த பாடசாலை படித்தவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள் குறிப்பாக திரு உட்பட உட்பு உட்பட அனைவரும் அவ்வாறாக இருக்கிறார்கள் ஆகவே அந்த தாய் பாடசாலையுடைய பெருமை எங்களுக்கு இருக்கிறது அதோடு நானும் அந்த பாடசாலையில் படித்த மாணவன் என்ற அடிப்படையில் அந்த பாடசாலையை ஒரு உயர் உயர்ந்த உன்னத நிலைக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்று இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இவ்வாறு கருத்துக்கள் எங்களுக்கு வருவது இன்று மிக சிறந்த ஒரு இடத்தை அந்த பாடசாலை பெற்றிருப்பதற்கு அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் இன்னும் பல நல முழுமையான ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்குகிறார்கள் ஆகவே தான் அந்த பாடசாலை நாங்கள் இந்தளவுக்கு கொண்டு வர முடிந்தது இன்று ஒரு நல்ல நிலைக்கு அந்த பாடசாலை இருக்கிற அடிப்படையில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் பெருபெற்ற அடிப்படையில் விளையாட்டு கலை மற்ற இணைப்பாளர் செயற்பாடுகளிலும் நாங்கள் ஒரு உன்னத நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நாங்கள் வர வேண்டிய இடம் நிறைய இருக்கிறது எங்களுடைய அந்த பாடசாலுடைய நோக்கம் எங்களுடைய பாடசாலையின் நோக்கம் இலங்கையில் இருக்கின்ற தரமான பாடசாலைகளில் ஒரு பாடசாலையாக நாங்கள் மாற வேண்டும் என்ற நோக்கத்தை நோக்கி நாங்கள் எல்லோரும் கூட்டாக ஐக்கியமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஆசிரியர் காலத்திலும் மாணவர்களால் அதிகமாக விரும்பப்பட்ட ஒரு ஆசிரியராக ஒரு தனித்துவம் பெற்ற ஒருவர் அதேபோல் இப்பொழுது அதிபராக நீங்கள் இருக்கின்ற காலத்திலுமே ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக சிறந்த ஒரு தலைமைத்துவ பண்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது காரணம் ஒரு கப்பல் சரியாக செல்ல வேண்டுமாக இருந்தால் அதனுடைய கேப்டன் சிறப்பானவராக இருக்க வேண்டும் ஒரு கிரிக்கெட் அணி வெல்ல வேண்டுமாக இருந்தால் அதுவும் ஒழுக்கமான ஒரு அணியாக செயல்பட வேண்டுமாக இருந்தால் சர்வதேச அரங்கிலே திகழ வேண்டுமாக இருந்தால் அதனுடைய அணி தலைவர் சிறப்பானதாக இருக்க வேண்டும் நாட்டுக்கும் அவாறு தான் வீட்டுக்கும் அவாறு தான் ஆகவே பட சாலையில் ஒரு அதிபருடைய தலைமைத்துவம் ஒரு முகாமைத்துவம் ஒரு நிர்வாக தன்மையே அந்த பாடசனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுடைய தலைமைத்துவம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளாமலாக இருக்கின்றோம் நிச்சயமாக தலைவர் தான் ஒரு முகமுக்கியமான வகைப்பாகும் அந்த வகையில் என்னை ஒரு மிக சிறந்த தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதில் மிக மக பெரிய மகிழ்ச்சி கூடுதலாக தலைவர் என்பது ஒரு முன்மாதிரியானவர் நாங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற முன்மாதிரியை நாங்கள் இருக்க வேண்டும் எங்களுடைய வேலை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் செல்வது செல்கின்ற போது நாங்கள் தோல்வியடைந்து விடுகிறோம் எனவே முழுமையாக அர்ப்பணிப்போடு நேரம் கருதாது சமுதாய நோக்கத்தோடு வேலை செய்கின்ற போது அந்த வேலை வெற்றியடையும் நாங்கள் அதை செய்கின்றோம் அதனை மற்றவரும் பார்க்கிறார்கள் குறிப்பாக நான் என்னுடைய ராகல் தேசிய பாடசாலை எடுத்துக்கொண்டார் எங்களுடைய ஆசிரியர்களும் அங்கிருக்கின்ற சக ஏனைய மாணவர்களும் ஊழியர்களும் உட்பட அனைவரும் நேரம் கருதாது தன்னுடைய வேலையை செய்கிறார்கள் ஒரு அதிபருக்கு இருக்க வேண்டிய ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக மூன்று பண்புகள் இருக்கிறது உண்டு குறித்த நேரத்தில் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டும் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கின்ற வேலை சற்று பிந்தினாலும் நாங்கள் பிழைத்து விடுவோம் குறிப்பாக ஒரு ஓட்டப்பந்தியை தெரியும் ஒரு செகண்டுடைய அந்த ஒரு மில்லி செகண்டுடைய முக்கியத்துவம் ஒரு வைத்தியர் சத்திர சிகிச்சை செய்யும்போது தெரியும் அந்த ஒரு நிமிஷத்தில் உள்ள ஒரு வித்தியாசம் எனவே நாங்களும் ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் நேரம் மிக முக்கியமானது எனவே ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் நேரத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு நேரத்தில் வேலை செய்கின்ற அதே நேரத்தில் எங்களுடைய நோக்கத்தை மையப்படுத்தி கொண்டு அந்த வேலையை ஆரம்பிக்கணும் இதுதான் எங்களுக்கு வரப்போகின்ற பிரதிபலன் இதான் எங்களுடைய பெருவேறு என்பதை நாங்கள் முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்கின்ற ஒரு தலைவராக இருக்க வேண்டும் அந்த தீர்மானத்தோடு என்னதான் எங்களுக்கு பிரச்சனைகள் சவால்கள் வந்தாலும் அந்த சவால்களை எதிர்கொண்டு நாங்கள் அந்த வேலை செய்வோமாக இருந்தால் தலைவர் என்பவன் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய கல்வித்துறையாகட்டும் அதே போல இலக்கியத்துறையாகட்டும் இந்த இரண்டு துறையிலுமே சிறந்த ஒரு அடையாளமாக ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக நாங்கள் உங்களை பார்க்கின்றோம் இது சமூகம் உங்களை ஏற்றுக்கொண்டு சமூகம் உங்களுக்கு தந்த ஒரு ஒரு நட்பதிப்பாக இருக்கின்றது காரணம் உங்களுடைய சேவை நிமித்தமும் நட்பண்பினூடாகவும் இத்தகைய ஒரு ஆளுமையை இன்றெடுத்த பெற்றோர்கள் இன்றெடுத்த அந்த மண் கற்றுத்தந்த அந்த பாடசாலை தவழ்ந்த அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் உங்களை வளர்த்தெடுத்த அந்த ஊர் மக்கள் இவை தொடர்பாகவும் நாங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம் காரணம் உங்களுடைய பின்னணி ஏனையோருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு ஆளுமை எப்படியெல்லாம் வளர முடியும் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ற ரீதியிலே வணக்கம் அவற்றைப் பற்றி சொல்வதாக இருந்தால் அழைக்கிறேன் எங்களுடைய குடும்பத்தில் கல்வி சார்ந்த பக்கம் செல்வது மிக குறைவு தனிப்பட்ட குடும்பத்தை தொழில் சார்ந்த விடயங்களில் தான் நாங்கள் அதிகமாக ஈடுபாடு இருக்கிறது நான் தான் நினைக்கிறேன் இந்த இந்த வாழ்க்கை போக்கை மாற்றி அமைத்து போட்டிருக்கிற எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் இந்த இலக்கியம் கல்வி சார்ந்த தாகத்தை எனக்கு முதலில் ஊட்டியவர் என்னுடைய அம்மா நான் என்றும் சொல்வது என்னுடைய தாயை பற்றி தான் அதுவும் நிறையாக புத்தகங்கள் வாசி என்றாலும் எனக்கு சொன்னதில்லை நிறைய கதைகள் சொல்லுவார் மகாபாரதத்தை பற்றியோ அது ராமாயணத்தை பற்றியோ வேறு வேறு விடயங்களை பற்றி எனக்கு அதிகமாக சொல்லிக் கொடுத்தது என்னுடைய தான் இந்த ஈடுபாடு இலக்கியத்தை வாசிக்க வேண்டும் என்றே என்ன வந்தது அதேபோல எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுக்கு மிக முக்கியமான ஈடுபாடு கூட குறிப்பாக என்னுடைய தமிழ் ஆசான் நாயக்கன் தரமாறு ஏழில் படிக்கின்ற ஒரு போது இன்று அவர் மிக இறந்து விட்டார் இது தன் உயிரோடு இல்லை அந்த ஆசான் காட்டிய ஒரு உதாரணம்தான் என்னை மாற்றி அமைத்திருக்கிறது நான் மீண்டும் அந்த ஆசானை பார்க்கின்ற போது அவர் நோயுற்ற நிலையில் படுக்கையில் படுத்திருந்தார் அந்த கவிதையை நான் கௌரவத்துக்குரிய தியாகராஜா அவர் மிக நோயாகப்பட்டிருந்தார் அவர் எப்பொழுதும் உட்கார்ந்து படித்ததில்லை குட்டிச்சர் நெவசி டர்ட் எப்பொழுதும் உட்கார்ந்து படித்தது படிப்பித்ததில்லை எப்பொழுதும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்கொண்டே இருப்பார் எங்களை இங்கே வைத்துக்கொண்டே இருந்த ஒரு ஆசை அதுபோல் இருக்க வேண்டும் என்று நான் கருதினேன் அந்த உன்னதத்தை நான் எடுத்துக்கொண்டேன் அந்த அந்த கவிதையும் நான் இட்டுக்கிறேன் குறிப்பாக அந்த கவிதையை நான் முதல்வரையும் மட்டும் சொல்லிவிடலாம் நினைக்கிறேன் வயோதி வணக்கம் என் வயோதி வாசானே பள்ளி வாழ்வை தந்தவரே நான் பட்டம் பெற ஆரம்பிச்சொல்லி இட்டவரே உங்கள் உதடுகள் திறந்த போதெல்லாம் நாங்கள் பூக்கப்பட்டோம் நீங்கள் கரும்பலைக்கு அளித்த போதெல்லாம் நாங்கள் ஆக்கப்பட்டோம் நடந்து வந்த தமிழ் உங்கள் குரலில் தானே நடைபெயறும் நின்றே பேசும் உங்களை இன்று கட்டில் கட்டி போட்டு விட்டது ஒன்று மட்டும் உறுதி என் பேச்சுள்ளவரை உங்கள் பேச்சிருக்கும் என் மூச்சுள்ளவரை உங்கள் பேச்சு இருக்கும் என்று நான் என்னுடைய ஆசானுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கேன் அழகான கவிதை இது என் ஐந்து ஆயிரம் மாறும் இந்த புத்தகத்தில் வந்த முதல் கவிதை அதே போல எங்களுக்கு ஏனேனா ஆசிரியர்களும் அன்றிருந்த எங்கள் ஆசிரியர்களும் எங்களுக்கு சரியான ஒரு வழியை காட்டியிருக்கிறார் ஆகவே நான் கல்வியும் கலையும் சார்ந்த இலக்கியத்துக்குள் அதிகமாக ஊடாட்டம் கொண்டிருக்கிறேன் எங்களுடைய தமிழாசிரியர் திரு அருமளி செல்வன் அவரும் எங்களுக்கு மகாபாரதம் பற்றியே அதிகமாக கதை சொல்வார் ஆகவே மகாபாரதத்தை பற்றி தேட வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் அதை பற்றி பல்வேறு கருத்துக்களை வைக்க வேண்டும் இதைவிட அதிகமாக இலக்கியத்தை கதைக்க வேண்டும் என்ற உணர்வையும் அந்த எங்களுடைய வகுப்பாசிரியர் அவர் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் அவரும் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் ஆசான்களும் எங்கள் தாய் தந்தைகளும் எங்களுடைய முதல் குருவாக எங்களை மாற்றி போடக்கூடியவர்கள் என்ற அந்த கருத்து நான் ஏனையவருக்கும் முன்வைக்கிறேன் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் இவர்கள் மனைவியின் பேர் கிருவா காரணம் ஒருவருடைய வெற்றிக்கு தனித்துவமாக அவருடைய முயற்சி மாத்திரம் இருத்தல் இயலாத ஒரு காரியம் காரணம் அவருடைய குடும்பமும் அங்கு ஒருங்கிசைத்தால் மாத்திரமே அந்த பயணம் சிறப்பாக அமையும் நிச்சயமாக தனி எங்களுடைய குடும்பத்தில் தாய் தந்தை உட்பட ஒன்பது பிள்ளைகள் நான் ஆறாவது நான் ஐந்து ஆண் பிள்ளைகள் நான்கு பெண் பிள்ளைகள் அந்த குடும்பத்தோடு நாங்கள் ஒன்றாக அன்பாக பாசமாக வளர்ந்து வந்த அடுத்த கட்டத்தில் என்னுடைய மனைவி பேர் கிருபா ஒரு மகன் ரெண்டு பிள்ளைகள் அவர்களும் ராகலிவே உயர் தேசிய பாடசாலையில் கற்றுக்கொண்டிருக்கார்கள் என்பதில் எனக்கு பெருமை நீங்கள் கற்ற பாடசாலையில் இப்பொழுது நீங்கள் கற்பித்து ஆதிபராக பணிபுரிகின்ற பாடசாலையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கல்வி பயிர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடங்கள் ஒரு பழமை ஒரு பாடசாலை இல்லையா ராகலை உயர் தேசிய பாடசாலை மெல்ல மெல்லமாக வளர்ச்சி அடைந்து சிகரமாக இன்று வடப்பனை அந்த கல்வி வளையத்திலே சிகரம் திட்ட வண்ணமாக இருக்கின்றது இந்த பாடசாலையினுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் இவையாக அமைகின்றன ராகலே வீர தேசிய பாடசாலையை பொறுத்தவரையில் இன்று நாங்கள் விளையாட்டு கலை கல்வியில் மேம்பட்டு கொண்டு செல்கின்ற போது எங்களுக்கு இன்னும் அடைய வேண்டிய இடம் இருக்கிறது குறிப்பாக தேசிய மட்டத்தை நோக்கி நாங்கள் பல்வேறு சாதனைகளை உருவாக்க வேண்டும் இன்று நாங்கள் மாகாண தேசிய மட்டத்துக்கு அளவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் தேசிய மட்டத்துக்கு சென்று அது தேசிய மட்டத்துக்கு அப்பால் சென்று சர்வதேச மட்டத்திலும் எங்களுடைய பிள்ளைகளை விளையாட்டுத் துறையில் ஈடுபட வைக்க வேண்டும் என்பதில் குறிப்பாக இந்த கரப்பந்தாட்டம் உதயப்பந்தாட்ட போட்டிகளில் அல்லது ஓட்டப்பந்த போட்டிகளில் இன்று பிள்ளைகள் மிக கட்டிகாரர்களாக வளர்ந்து வருகின்றதை நாங்கள் பார்க்குறோம் எனவே அந்த நோக்கம் எங்களுக்கு இருக்கிறது எப்படியாவது தேசிய மட்டத்தில் எங்களுடைய பாடசல் பிள்ளைகளை கொண்டு சேர்ப்பது உண்டு அதேபோல் கல்வி சார்ந்த விடயங்கள் இன்று நாங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி அதிகமாக வளர்ச்சி விட்டது தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியில் பாடசாலையினுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும் குறிப்பாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருந்தாலும் கூட விஞ்ஞானம் கணித பாடங்களில் ஆசைய பற்றாக்குறை அங்கே இருந்தாலும் கூட சாதாரண தரத்திற்கா உயர்தரத்துக்கு சாதாரணத்தை பொறுத்தவரை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது உயர்தரத்தை பொறுத்தவரையில் நாங்கள் விஞ்ஞான கணித பாடங்களில் மேம்பட வேண்டிய காரணம் இருக்கிறது எங்கள் வளங்கள் மிகப்பற்றாக்குறை மற்ற பாடசாலை ஒப்பிடும்போது எங்களுடைய வளங்கள் மிகப்பற்றாக்குறையாக இருக்கிறது எனவே அவற்றிலும் மேம்பட்டு அங்கிருந்து விஞ்ஞான கணித தொழில்நுட்பம் சார்ந்த பா பாடங்களில் மிக உயர்ந்த பிரிவுகளை பெற்று ஒரு மிக முன்னதமான நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது அதே போல் கல்வித்துறை மாத்திரமல்ல கலைத்துறையிலும் காலமாக அவர் பயணிக்கின்ற ஒரு என்ற ரீதியிலே கலைத்துறையிலே உங்களுடைய அடுத்த எதிர்பார்ப்பு அடுத்த இலக்கு எதுவாக அமைக்கிறது பல கவிதை தொகுப்புகளை எழுதிவிட்டீர்கள் பல விமர்சனங்கள் ஆய்வு கட்டுரைகளை முன்வைத்து விட்டீர்கள் அடுத்த உங்களுடைய இலக்கு எதுவையாக அமைகின்றன இன்றைய நாங்கள் நவீன இலக்கிய ஊடகங்களில் ஊடாகத்தான் நாங்கள் இதை சென்று கொடுத்திருக்கோம் அதிகமாக என்னுடைய நான் மைப்பா என்ற புனைப்பேரில் தான் அதிகமாக கணை கவிதைகள் எழுபது உண்டு ஆக்கங்கள் எழுதுவது உண்டு உங்களுடைய முதலெழுத்தும் உங்களுடைய எழுத் பா எழுத் பெயருடைய முதலுத்தம் முதலெழுத்தம் அதே பாரதியையும் கொண்டு நான் மைப்பா என்ற ஒரு புனைப்பெயரோடு நான் அதை வைத்துக்கொண்ட ஒருவன் அடுத்த இலக்கு என்பது எழுத்துக்களால் சமூகத்தை மாற்ற முடியும் என்ற உச்ச நம்பிக்கை கொண்டவன் நான் இலக்கியங்கள் சமூகத்தை மாற்றி போட்டிருக்கிறது புரட்டி போட்டிருக்கிறது அது பல்வேறு உதாரணங்களும் உண்டு அப்துல் கலாமுடைய அக்கினி சிறகுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இளைஞர்கள் மத்தியில் பெற்றிருக்கிறது மாணவர் மத்தியில் பெற்றிருக்கிறது கால் மார்க்ஸ்னுடைய மூலதனம் என்ற நூல் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ரஷ்யாவில் ஏற்படுத்தியிருக்கிறது அவை இலக்கியங்கள் எழுத்துக்கள் சமூகத்தை புடம்போற்று மாற்றிவிடுகின்ற மிகப்பெரிய வேலையை செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இதை தொடர்ந்துச்சியாக வாசிப்பு மிக முக்கியம் வாசித்து வாசித்து நான் அடுத்த அடுத்த ஒரு சமுதாய ரீதியான ஆய்வுக்கற்றை ஒன்றை முன்வைக்க வைக்க வேண்டியிருக்கிறேன் குறிப்பாக மலையகம் சார்ந்த ஒரு ஆய்வுக்கற்றை குறி மிக நீண்ட இலக்கிய பாரம்பரிய மலையத்தில் உண்டு அது தொடர்பாக ஒரு ஆழமான ஒரு ஆய்வுக்கற்றை ஒன்றை முன்வைக்க வேண்டும் என்ற எழுதில் இளங் அடுத்த நிகழ்வில் நான் காத்து கொண்டிருக்கிறேன் மலையகத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒருவராகவும் கல்வித்துறை சார்ந்த கலைத்துறை சார்ந்த ஒருவர் என்ற ரீதியிலே இந்த கேள்வி உங்களிடம் கேட்கலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் வலையத்தினுடைய அடுத்த தேவை இதுவாக இருக்கிறது இந்த இந்த கேள்விக்கு சுருக்கமாக சமூகத்தினுடைய மாற்றம் தேவை இந்த மாற்றம் என்பது எல்லா வகையிலும் ஏற்பட வேண்டிய ஒன்று வலையத்துடைய பிரதான மாற்றம் நாங்கள் சரியான வீடுகளில் வாழுகிறோமா நாங்கள் சரியான வீட்டுரிமை பெற்றிருக்கிறோமா எங்களுக்கான பேர் அடையாளம் என்று கொண்டு இருக்கிறதா குறிப்பாக நான் இன்றும் மலைய மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் எங்களுக்கு பதிவாக இருக்கிறது இந்திய தமிழர்கள் என்று அவுமையில் எங்களுடைய அடையாளம் எது என்ற ஒரு நிலை இருக்கிறது நாங்கள் நீண்டகாலமாக மலைய மக்கள் என்ற அந்த அடையாளத்தை சொல்ல வேண்டும் என்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இவற்றை அழுத்தம் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய ஒன்றும் அதேபோல் எங்களுடைய எல்லா வகையிலும் இன்று இருக்கின்ற அந்த சமூக சமுதாய மாற்றம் மலையகத்தில் நிகழ்ந்தாக அது நிகழக்கூடிய ஒரே ஒரு இடம் கல்வியால் மட்டுமே சாத்தியப்படும் கல்வியே எல்லாவற்றையும் மாடும் நெல்சன் மண்டேலா சொல்வது போல் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அவர் அது மோஸ்ட் என்று சொல்லே சொல்கிறார் பலமான ஆயுதம் கல்வி தான் அவை மலையத்தில் நாங்கள் அதிகமாக விதைக்க வேண்டியது கல்வி கல்வியினூடாக சமூக மாற்றம் நிச்சயமாக உருவாக முன்பு ஒரு காலத்திலே ஒரு தோட்டத்துக்கு ஒரு கிராமத்துக்கு அல்லது ஒரு ஊருக்கு ஒரு ஆசிரியர் என்கின்ற ஒரு 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 கல்விமானை வீட்டிலே பல பட்டதாரிகள் பல பட்டதாரிகள் என்று கல்வித்துறையிலே ஒரு அதீத வளர்ச்சி ஒரு ஆர்மூடுகளான வளர்ச்சியை பெறுவதை நாங்கள் காணுகின்றோம் இருப்பினும் தற்பொழுதைய காலத்திலும் மலைக கல்வியிலே இருக்கின்ற சவால் என நீங்கள் பார்க்கின்றீர்கள் மிக அருமையான கேள்வி இது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இலவசக் கல்வியில் மலையகம் உள்வாங்கப்படவில்லை மலைய மக்களுக்கான இலவசக் கல்வி வழங்கப்படவில்லை அது இந்திய முகர்களுடைய செல் என்பதுக்காக அவர்கள் வழங்கப்பட்டு விட்டு ஒதுக்கப்பட்டுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகுதான் தோட்ட பாடசாலைகள் என்ற பாடசாலைகள் தேசிய மயமாக்கப்பட்டு அரசாங்க பாடசாலை மாற்றம் அடைகிறது அது வரைக்கும் மலையகத்தில் இருந்த பாடசாலை அடிமையாக ஒற்றை வாத்தியார் நான் சொல்லுவோம் இதை பெரிய வாத்தியார் என்று சொல்லுவோம் பெரிய வாத்தியார்கள் கீழ் ஒரே ஒரு வாத்தியார் அவர் தான் எல்லாம் படிவிப்பார் அது இருந்திருந்து இயங்கி வந்து கிட்டத்தட்ட காலம் நாங்கள் த பின்தள்ளப்பட்ட கல்வியில் பின்தள்ளப்பட்டவர்கள் எழுபத்தேழாம் ஆண்டுக்கு பிறகு இச்சை வரை மிகப்பெரிய சடுதியான ஒரு மாற்றத்தை நாங்கள் கண்டிருக்கோம் மிகப்பெரிய வளர்ச்சி இன்றைக்கு நான் இருக்கிறேன் மலகை பொறுத்தவரையில் ஆசிரியருடைய தேவை பொருத்துவற்றப்பட்டிருக்கிறது அதிபர்கள் நிர்வாக ரீதியான பதவிகள் பொருளப்படுத்தப்பட்டிருக்கிறது சட்டத்ததைகள் அதிகமாக உருவாகிவிட்டார்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் உங்கள் போன்ற ஆளுமைகள் உருவாகியிருக்கிறார்கள் வைத்தியர்கள் போன்றவர்கள் வந்துவிட்டார்கள் ஆனால் இன்னும் நாங்கள் வ அந்த தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியை நாங்கள் இன்னும் அடையவில்லை எனவே பாடசாலைகள் இன்னும் சில வளப்பற்றாக்குறையோடு பற்றாக்குறையோடு தகவல் அவற்றையும் பூரணப்படுத்தி நாங்கள் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது அதே இன்னும் பல கவிதை தொகுப்புகளை உங்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் காரணம் ஒரு கலைஞன் ஒருவனுக்கு கிடைக்கின்ற ஒரு வரவேற்பு என்பது இந்த சமூகத்திலே எல்லை அற்றதாக இருக்கின்றது அந்தளவுக்கு ஒரு 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 இன்னொருடைய ஒரு மனதிலே ஆள பதியக்கூடிய ஒரு வல்லமை ஒரு கலைஞருக்கு இருக்கின்றது அதன் கலை தேவையினுடைய ஒரு செல்வமாக நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் பல விடயங்களை சொல்லியிருக்கின்ற ஆறு ஐந்தாய் மாறும் அதே போல் சில முகங்களும் பல முகம் மூடிகளும் அத்தோடு தொலைந்த தொலைத்து பயணமும் தொலைந்து போன பாதையும் என்கின்ற பல கவிதை தொகுப்பினோட பல்வேறு விடயங்களை சொல்லியிருக்கின்றீர்கள் இனி எதை சொல்ல வரப்போகின்றீர்கள் சொல்வதற்கென்று நிறைய இருக்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை சமூகத்துக்கு கொண்டு வருவது ஒரு தேவை கவிதை இலக்கியத்தினுடையது அந்த அந்த கொண்டு வருகின்ற அதே நேரத்தில் அதுக்கு தீர்வையும் க இலக்கியங்கள் கொடுத்து விட வேண்டும் அதை கொடுக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்குது குறிப்பாக நாங்கள் ஒரு கவிதை எழுதுகிறோம் அல்லது ஒரு இலக்கியம் படைக்கிறோம் வரிசையில் நின்று வாக்களிக்க செல்லுகின்ற ஒருவர் அந்த வாக்கு சீட்டு வேறொருவர் அளிக்கப்பட்டு இருந்தால் அவருடைய மனநிலை எப்பாறு இருக்கும் என்ற நிலையில் இன்றும் இருக்கிறோம் ஆக அவ்வாறு இல்லாமல் அந் அதுக்கு மாற்றீடாக என்ன செய்யலாம் என்பதுக்கான ஒரு மாற்றத்தை ஒரு கவிதைக்குள்ளேயே கொண்டு வர முடியும் அதேபோல் சில கவிதைகள் சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு நிகழ்ந்துவிடும் அல்லது நிக இலக்கியங்கள் சம்பவத்தை மட்டும் சொல்லும் சம்பவத்துக்கு எதிராக என்னவற்றை செய்யலாம் என்பவற்றையும் நாங்கள் சொல்வது இலக்கியத்தின் முக்கியம் எனவே நாங்கள் நான் என்னுடைய ஏனைய ஆக்கங்களை விட விமர்சனங்கள் அல்லது கட்டுரைகள் நாவல்கள் என்பது அப்பால் இந்த கவிதையிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்த முடியும் என்ற எண்ணம் அதிகமாக வந்து தொடச்சியாக கவிதை என்பதை நான் ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்துவேன் எங்களுக்கு தெரியும் சிறு சிறிய கவிதை மறைத்த பிரிவு சிறிய கவிதை கூடையை கணக்க கணக்க சுமக்கிறார்கள் உள்ளே இந்த தேசம் என்பது என்பதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிவிடுகிறோம் மக்கள் அதிகமாக சுமக்கிறார்கள் தனக்கான விடிவில்லை என்பதை மிக சிறிய வரியில் அவள் அந்த கவிதையில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இன்னொரு கவிதையை நாங்கள் சொல்கிறோம் போதுமான ஆட்கள் ஏறியும் புறப்படவில்லை போகிறதும் இது ஒரு குறியீடு நாங்கள் நிறைய பேர் ஏறிவிட்டோம் ஆனால் நாங்கள் அடைய வேண்டிய இலக்கை இன்னும் அடையவில்லை என்பதை ஒரு சின்ன வரையில் சொல்லக்கூடிய ஆற்றல் கவிதைக்கு உண்டு எனவே கவிதை என்பது மிக பலமான ஆயுதம் இதை பாரதி சரியான இடத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் அதுக்கு பிறகு வந்த நல்ல புது கவிஞர்களும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் சிறந்த ஒரு அதிபர் அவருடைய செயற்பாடு எப்படி இருக்க வேண்டும் சிறந்த ஒரு ஆசிரியருடைய செயற்பாடு எப்படி இருக்க வேண்டும் அதிபர் என்பவர் தன்னுடைய பாடசாலை மிக உன்னத நிலைக்கு இட்டுச் செல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான வகிப்பாகத்தை கொண்டவராக அதிகரிக்க வேண்டும் அதுக்கு மிகப்பெரிய சவால்கள் பிரச்சனைகள் முதல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முதல் சொல்லியிருக்கிறோம் அதே போல் தன்னுடைய அறிவை இட்டைப்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும் அந்த அறிவை இட்டைப்படுத்தி கொண்டு செல்கின்ற போது தான் நாங்கள் தலைமைத்துவத்தை ஏற்படுத்தலாம் நாங்கள் ஒரு ஒரு கட்டத்துக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய அறிவு ரெட்டிப்பாக ஐம்பது ஆண்டுகள் சென்றது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய அறிவு ரெட்டிப்பாகிறதுக்கு இருபது வருஷம் போதுமானதாக இருந்தது இந்த நிலையில் ஒரு மனிதனுடைய அறிவு ரெட்டிப்பாக வேண்டுமான இருந்தால் இருபத்தி நாலு மனிதர்களும் போதுமானதாக இருக்கிறது எங்களுக்கு இருக்கின்ற வளங்கள் வசதிகளை பொறுத்தவரை எனவே இவற்றை உடனடியாக உடனடியாக இச்சைப்படுத்தி கொள்ளுகின்ற தலைவர் அதிபராக இருக்க வேண்டும் அதே போல ஒரு ஆசிரியர்களும் அதிகமாக வாசிப்பு ஒரு ஆசிரியர்களுடைய ரெண்டு பண்பு இருக்கிறது அப்பொழுது தான் அந்த ஆசிரியர் வெற்றி பெற உண்டு ஒரு ஆசிரியர் பாட நிபுணத்துவம் கொண்டவராக இருக்க வேண்டும் பாடத்தில் மிக முக்கிய நிபுணத்துவம் அதே போல அந்த நிபுணத்துவம் மட்டும் போதாது அதை கொண்டு சேர்க்கின்ற அணுகுமுறை இருக்க வேண்டும் நல்ல கெட்டிக்காரர் ஆசிரியர் நிபுணத்துவம் இல்லாவிட்டால் தோல்வியடைவார் நல்ல விடயங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அதை கொண்டு சேர்க்க விட்டால் தோல்வியடைந்து விடுவார் எனவே ஒரு ஆசிரியருக்கு ரெண்டு பண்பு வந்தால் அந்த ஆசிரியர் வெற்றி பெறுவார் நிச்சயமாக அந்த வெற்றி மிகு சமூகமே மலையகமும் அதே போல் இலங்கை திருநாடும் எதிர்பார்க்கின்ற எதிர்காலமாக அமைகிறது இங்களுடைய வேலைப்பளவுக்கு மத்தியிலும் இன்று இந்த தேசிய கழகத்துக்கு வரை தந்து பல பயனுள்ள விடயங்களை என்னுடைய ஆசிரியர் சமூகத்துக்கும் இந்த கல்வித்துறை மற்றும் பயணிக்க வருகின்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டதற்கு நாங்கள் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்று தினம் நம்மோடு இணைந்து கொண்டவர் முப்பத்தி இரண்டு வருடங்களாக ஆசிரியர் தொழிலும் பதினான்கு வருடங்களாக அதிபராகவும் செயற்பட்டு வருகின்றவர் பேராதனிய கல்விய கல்லூரியினுடைய விரிவுரையாளராகவும் அத்தோடு தமிழ் மொழி அழகினுடைய பொறுப்பாளராகவும் செயற்பட்டவர் விஷிடமாக கல்வித்துறை கலைத்துறை விஷயமாக இலக்கியம் மற்றும் விமர்சனங்கள் ஆய்வுக்கட்டுரை போன்ற துறைகளிலே தன்னுடைய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியவர் இப்போது ராகலை உயர் தேசிய பாடசாலையினுடைய அதிபராக பணிபுரிகின்றவர் கவிஞர் மையே பன்னீர்செல்வம் அவர்கள் மைய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தேசிய தொலைக்காட்சியின் சார்பாக உழமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கின்றோம் இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும் உங்களுடைய பயணம் தொடர வேண்டும் கலை மற்றும் கல்வித்துறையிலே உங்களுடைய பல வெற்றிகளோடு மீண்டும் ஒரு நாளிலே இதே கடயத்தில் சந்திப்போம் மிக நன்றி தேசிய தொலைக்காட்சி ரீதியாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம்